நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கர்த்தரை தாழ்த்துகிறோம். இந்த முற்பகல் வேளையிலே தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உடைய வசனத்தை கொஞ்ச நேரம் தியானிக்க நீ தந்த தயவுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உடைய வசனத்திலிருந்து காரியங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நாம் இன்றைக்கி எதிலிருந்து பார்க்க போகிறோன்னா, ஏசாயா புஸ்தகம் 58:3 வசனத்தில், நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த உபவாச ஜபத்தை குறித்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கடைசி காலத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு உபதேசம் போயிட்டுருக்குது. என்ன உபதேசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரேயர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அது எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜபிக்கிறது வேஸ்ட்டு, ஜபிக்கிறத விட ஆல்டர்னேட்டான நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அவங்க நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் இப்போ கடைசி காலத்தில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரேயர் தேவையில்லை அப்படின்னு. ஒரு ஊழியக்காரர் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்னா, இத்தனை நாள் நான் ஜெபம் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன் டைமை, நான் ஜெபிச்சு என்னுடைய நேரத்தை என்ன பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு இந்த கிருபையின் உபதேசம்னு ஒன்று இருக்குது, அறிக்கை பண்ணுறது, அதாவது அது வந்து என்ன சொல்கிறோம், கிளைம் பண்ணுறது, அந்த அறிக்கை பண்ணி நான் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தை மிஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், சும்மா உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொடுங்க 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 நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக கேள்விப்பட்டோம். உண்மையிலேயே ஜபம் தேவைதானா அந்த கடைசி காலத்தில்? ஜபம் அவசியமா? அதில் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜபம் தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு அதாவது இயேசு சிலுவையில் போகிற வரைக்கும் தான் நமக்கு என்ன தேவைப்படுது, ஜபம் தேவைப்படுது. ஏன்னா நம்முடைய பாவம் மீட்கப்படலை, பாவம் மன்னிக்கப்படலை, நம்ம பாவத்திலிருந்து மீட்கப்படலை. அப்படி இருக்கும்போது நமக்கு அது வரைக்கும் தான் ஜபம் அவசியப்படுது. அதற்கு பிறகு ஜெபம் அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு சிலுவையில் அறிஞ்சு தன்னுடைய ஜீவனை கொடுத்து கடைசியாக ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டார், இவர்களுக்கு மன்னியும்னு சொல்லி முடிச்சிட்டார். இதுக்கப்புறம் என்ன தேவையில்லை? ப்ரேயருங்கிறது ஒன்று தேவையே இல்லை. எல்லாத்தையும் நாம் ஆல்ரெடி பெற்றுக்கொண்டோம். அவங்க சொல்கிறது ஆல்ரெடி நாம் என்ன செஞ்சிட்டோம், பெற்றுக்கொண்டோம். இனிமேட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஜெபிக்க வேண்டியதே கிடையாது, இனி நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் போகுது. அப்போ ஒரு வகையில் இந்த ஜெபம் அவசியம் தானா, நம்ம ஜெபிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோமா, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு பதில் வருது வரல, நிறைய ஜெபத்துக்கு நமக்கு என்ன வரல, பதில் வரல. உண்மையிலேயே ஆண்டவர் நம்முடைய ப்ரேயரை கேட்குறாரா, நம்மளுடைய ப்ரேயர் வந்து அவருடைய செவிக்கு எட்டுதா அப்படின்னு சொல்லி நமக்கே சில நேரத்தில் சந்தேகம். இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டேங்க, ஆனால் இன்னும் எனக்கு பதிலே வரல. எத்தனையோ வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், பதிலே வரல. இப்படி நமக்கு வந்து நிறையா ப்ரேயர்லேயே நமக்கு ஒரு அசதி வருகிறது. என்னென்னா, உண்மையிலேயே ப்ரேயருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரா? நம்ம மாதிரி ஆட்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம். அவங்களுக்கெல்லாம் ப்ரேயர் தேவையே இல்லை. இப்போ இந்த ரொம்ப நாள் ஜோமனி பதில் கிடைக்காத ஆளுக்கெல்லாம் அடுத்து அவங்களாம் எங்கே போயிடுறாங்க? அது சரிதான், இப்போ அவங்க சொல்கிறபடி சரிதான். எதுக்கு ஜெபிச்சு வேஸ்ட் பண்ணோம், இத்தனை நாள் ஜோமனி எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, அதுக்கு பதிலாக நான் போய் எங்கே போயிடுறேன், கிளைம் பண்ணி வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கூட்டம் போயிடுது. உண்மையிலேயே ஜெபம் அவசியமா? புதிய ஏற்பாட்டில் ஜெபிக்க ஆண்டவர் சொல்கிறாரா? நான் சொல்கிறது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு ஜெபிக்க சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் ஒரு சில ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வேணா யாராவது மாதிரி கேட்குறவங்களுக்கு சொல்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:14 அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்து ஜெபம் பண்ணும்போது தான் காரியங்கள் நடக்குது. 2 அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்து என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறதுக்கு தான் கூடி வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ரோமர் 12:12, 1 Cor 7:5, பிலிப்பியர் 4:4, 1 Tim 4:5, இது எல்லாவற்றிலும் பவுல் ஜெபிக்க சொல்கிறார்.
ஜபத்தில் தரித்திருங்கள், ஜபத்தில் உண்மையாயிருங்கள், இது எல்லாத்துலேயும் ஜோமனை சொல்கிறார். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இது ஒரு பக்கம் ஜபத்தை பற்றி பேசுகிறார், இன்னொரு பக்கம் உபவாசத்தை பற்றி. அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரத்தில் 9 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27:9, உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உபவாசம் பண்ணியிருக்கிறார். அடுத்து இன்னொரு வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 6:5 வாசிங்க பார்ப்போம். அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் உபவாசங்களிலும். அப்போ அவர் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கிறாரு? உபவாசம் பண்ணியிருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, 2 கொரிந்தியர் 11:27 வாசிங்க. 11:27, பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். உபவாசங்களிலும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உபவாசம் இருந்திருக்கிறார். அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பவுலே உபவாசம் இருந்திருக்கிறார், அவ்வளோதான் விஷயம். இப்போ உபவாசம் வேணாம், ஜெபிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிற எந்த ஆட்களும் பவுலை போல டெடிக்கேஷனாக எல்லாவற்றையும் நஷ்டமும் என்று குப்பையும் என்று விட்டவங்க கிடையாது. எல்லாரும் பவுலை போல நல்ல கமாலியல் பாதத்தில் படித்தவங்களும் கிடையாது. எல்லாரும் பவுலை போல நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லக்கூடிய ஆவியை பெற்றவங்களும் கிடையாது. இத்தனை புக்கு எழுதின பவுலே உபவாசத்திலும் ஜபத்திலும் தரித்திருக்கிறார். வசனம் அப்படி தான் சொல்லுது. குடும்ப வாழ்க்கை வாழ்கிறதா இருந்தால் கூட வசனம் சொல்லுது, நீங்கள் உபவாசத்துக்காக பிரிங்கலாமே ஒழிய மற்ற எதுக்காகவும் பிரியக்கூடாது. அப்போ உபவாசம் பண்ணுறதும் அங்கே என்னவாக இருக்குது? மஸ்டாக இருக்குது. அப்போ இன்றைக்கி கடைசி காலத்தில் மிக மோசமான கொடிதான காலம். ஏன்னு சொன்னால், இந்த உபவாசம் ஜபம் இது வந்து எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தேவனிடத்துலேருந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது, தேவனோட கூட தொடர்பு ஏற்படுத்துகிறது, உங்களுக்கும் பரலோகத்துக்குமான என்ன செய்யுது, ஒரு தொடர்பு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவங்க தூபகலசத்தை பிடிச்சி பிதாவுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க, அந்த தூபகலசத்தை ஆட்டுறாங்க. அந்த தூபகலசத்தில் என்ன இருக்குதாமா, அதுக்கு என்ன அர்த்தமாமா, பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கம் அப்படி தானே இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 5 அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும். அப்ப பரலோகத்திலேயே என்ன இருக்குது? பூமியில ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் பரலோகத்தில் காணப்படுது, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் ஆகிய தூப வர்க்கம். அப்ப பரலோகத்துக்கு போறவன் ஜெபம் பண்ணுவான், ஜபம் வேணாங்கிறவன் பரலோகத்துக்கு வேணாங்கிறவன், அவ்வளோதான். உங்கள் ஜபமே எவ்வளோ தூரத்துக்கு போகுது? பரலோகம் வரைக்கும் போகுது. இதெல்லாத்தையும் விட்டுருங்க, கடைசியாக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரா இல்லையா? அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவர் ஜெபிச்சிருக்கிறாரு. உபவாசிச்சாரா இல்லையா? உபவாசிச்சிருக்கிறாரு, அவ்வளோதான். அதான் நமக்கு முன்மாதிரி. இப்போ நாம் ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதுதான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன், நான் உங்களுக்கு சொல்ல விரும்பின விஷயம். ஏன்னா கடைசி காலத்தில் உங்களை மோசம் போக்குறதுக்கு நிறைய அந்த கள்ள உபதேசத்தும், குறிப்பாக கிருபையின் உபதேசம்னு ஒன்று வருது. கிரேஸ் டாக்ட்ரின், ஹைப்பர் கிரேஸு, சூப்பர் கிரேஸ்ன்னெலாம் சொல்கிறாங்க. இந்த உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் உங்களை மோசம் போக்குறதுக்கு, தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு. ஆண்டவர் 2 பொருளுக்கு ஒன்றா வேலை செய்ய முடியாதுங்கிறார். ஒன்று தேவனுக்கு, இன்னொன்று உலகப் பொருளுக்கு. அவங்க உலகப் பொருளை பற்றி தான் பேசுவாங்க. அது தேவனை விட்டு உங்களை தூரமாக்குறது. ரெண்டாவது, ஜபத்தில் தரித்திருங்கள் இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண தேவனோட கூட சஞ்சரிக்க தொடங்குவீங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது பரலோகம் உங்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும். ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போ ஜெபத்தை நிறுத்திட்டால் உங்களுக்கும் தேவனுக்கும் எதை நிறுத்திடலாம்? கனெக்ஷனை நிறுத்திடலாம். இதுதான் அவங்களுடைய திட்டம், பிசாசினுடைய மகா பெரிய திட்டம். அதனால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்கள். கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியம், உபவாசம் பண்ண வேண்டியது அவசியம். உங்களால் எப்படி உபவாசம் பண்ண முடியுமோ அப்படி உபவாசம் இருங்க, அவ்வளோதான். ஆனால் உபவாசம் எப்படி இருக்கணுன்றதான் இன்றைக்கி நம்ம கேள்வி. ஏன் உபவாசம் இருக்கணும், ஏன் ஜெபிக்கணும், ஏன் உபவாசிக்கணும், அதுக்காக தான். அதை தான் நம்ம வாசித்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:3 வசனத்தில், நாங்கள் உபவாசம் பண்ணுறோம் ஆண்டவரே, நீ கேட்க மாட்டேங்கிறீர், நோக்காமல் இருக்கிறீர், நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறீர்.
அப்படின்னா உபவாசம் பண்ணும்போது நாங்கள் நல்லா தான் ஜெபம் பண்ணுறோம், ஆனாலும் நீர் என்ன செய்ய மாட்டேங்கிறீர், கேட்க மாட்டேங்கிறீரு. எங்கள் ஆத்மாவை ஒடுக்கும் போது நீர் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறத உங்களுக்கே தெரியலங்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய ஜெபம் ஏறெடுக்கப்படும் போது, நாம் ஒரு விஷயத்தை விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போதே அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் அப்படி தான் இருக்கிறார். ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடி வரும்போது, இன்னொரு வசனம் இருக்குது அழகாக இருக்கும், பூமியிலே ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது ஆகும். அப்போ யார் அந்த இருவர் அப்படின்னா, நம்ம கூடி தான் ஜெபம் பண்ணுமா அப்படின்னா அதோடய அர்த்தம் அப்படி இல்லை. பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால், நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் ஒருமனதோடு கூட ஜெபத்தை ஏறெடுக்கணும். இன்னொரு மனுஷனோட உங்களால் ஒருமனம் வர்றது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டவர்களுக்கே ஒருமனம் வர்றதுக்கு 3.5 வருஷம் ஆச்சு. அப்போஸ்தலரை அழைச்சி இயேசுவோடு கூட அவங்கள வச்சு கடைசியில் அவங்க ஜெபம் பண்ணி ஒருமனமாக வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சான், 3.5 வருஷம். அவங்க எப்போ ஒருமனமாக வந்தாங்க, பரிசுத்தாவி வந்த பிறகு தான் அவங்க ஒருமனமாக வந்தாங்க, 2 அதிகாரத்தில் தான் வராங்க. அப்படின்னா யாரோட அவங்களால ஒருமனப்பட முடியும், நல்லா உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருக்கிறது நல்லது. ஒரு மனதோடு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும், ஒரு ப்ரேயர் பார்ட்னர்னு ஒருத்தர் கண்டிப்பாக வேணும். அவர் உங்களுடைய ஒத்த ஆவியுடையவராக ஒருமனம் உள்ளவரெலாம் இருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உங்கள் தனி ஜபங்கள்னு நம்ம சொல்கிறோமே, அந்த நேரத்தில் உங்கள் பரிசுத்த ஆவியானவரும் உங்கள் ஜபமும் ஒரே ஜபமாக இருக்கணும். அவர் என்ன விண்ணப்பத்தை ஏறெடுக்க நினைக்கிறாரோ அதை நீங்கள் ஏறெடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வளரும் போது ஆவியானவர் உங்களை ப்ரேயரில் நடத்துவார். பிதாவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ குமாரன் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும். அப்போது இயேசுடைய நாமத்தில் போகும்போது பிதா நமக்கு தராரு. அதே நேரத்தில் பிதாவுக்கு என்ன பிடிக்கும்னு யாருக்கு தெரியும், பரிசுத்தாவியானவருக்கு தெரியும். எப்படி ஜபத்தை நீங்கள் அந்த முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் அடைய முடியாது. ஏன் முடியாதுங்கிறனா, நம்ம அவ்வளோ கவலையோடு போய் போகும்போதே நம்ம நிறைய விண்ணப்பத்தெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறோம், நிறையா லிஸ்ட் எழுதிட்டு போயிருக்கிறோம், மறந்துட போகிறோம், டைரியில் எழுதி வச்சுக்கிட்டுலாம் போயிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஆவியானவருக்கு அங்கே இடமே இருக்காது, உங்கள் மாம்சத்துக்கு தான் இடம் இருக்கும். நீங்கள் அந்த ஜபக்குறிப்பாக ஒன்று மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நம்ம இங்கே கூடி வர்றோம், ஜபங்களை ஏறெடுக்கிறோம், அது வேறு. நான் சொன்ன தனிப்பட்ட முறையில் ஜபங்களை ஏறெடுக்கும் போது, நீங்கள் ஆவியில் நிரம்பி ஏறெடுக்கும் போது ஆவியானவர் துதிப்பகுதியில் உங்களை லீட் பண்ணுவார், ஆவியானவர் ஆராதனையில் லீட் பண்ணுவார், என்ன பாட்டு பாடணும்னு லீட் பண்ணுவார், எப்படி ஜபத்தை ஏறெடுக்கணும்னு லீட் பண்ணுவார், என்ன ஜபத்தை ஏறெடுக்கணும்னு லீட் பண்ணுவார். கடைசியாக பார்த்தீங்கன்னா பிதா கிட்டேருந்து உங்களுக்கு பதிலை வாங்கி கொடுத்துருவார் ஆவியானவர். அந்த ஒருமனம் உங்களுக்கும் ஆவியானவருக்கும் உள்ள ஒருமனம். நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பீங்க, மைண்டு எங்கேயாவது போயிட்டே இருக்கும். நீங்கள் அதான் ஆண்டவர் சொல்ல, அவரோ என்னை வாயினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமாக இருக்குது. என்ன இருக்குது, நல்லா உள்ளே போட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கும்போது வாசகதவை தாப்பால் போட்டோமான்னு என்ன வரும், நல்லா போயிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கும்போது கேஸ்லேருந்து ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டு வந்தோமா, அப்படியே வச்சுட்டு வந்தோமா அப்படின்னு இருக்கும். திடீர்னு நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ தீர வாசனை ஒன்று வரும், என் மாம்சம் இப்போ ஃபுல்லாக எங்கே இருக்குது, வெளியே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே கதவை திறந்துட்டு போய் பார்க்குறேன், எங்கள் வீட்டு அடுப்பு கரெக்டாக இருக்குது, பார்த்தா பக்கத்து வீட்டு ஜன்னல் வந்து பக்கத்து வீட்டில் தீயறது எனக்கு வந்திருக்கு. அப்போ நான் எவ்வளோ ஒருமனத்தில் இருக்கேன் பாருங்கள், எவ்வளோ தூரம் நான் ஒருமனத்தில் ஆவியானோட இருக்கேன் பாருங்கள். அதாவது மோசே உபவாசம் இருந்தார்னு இருக்குது, அப்படி தானே இருக்குது. அவர் ஏன் இருந்தாருங்கிறது நான் ரெண்டாவது சொல்கிறேன், அவர் எப்படி இருந்தார்னு உங்களுக்கு சொல்கிறேன், வாசிங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். எப்படி இருந்திருப்பா, இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட கூட புசியாமலும் குடியாமலும். உங்களுக்கு தெரியுமா, சைக்கலாஜிக்கலி சொல்லுவாங்க, உங்களால் ஒரு 3 நாளைக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருக்கவே முடியாது, ஒரு வாரத்துக்கு மேலே சாப்பிடாமல் இருக்க முடியாது, 2 நாளாக நம்ம தான் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா, அதுக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருக்கவே முடியாது, புசியாமலும் குடியாமலும். அப்படின்னா இவன் என்ன ஆயிட்டான், என்ன நடந்திருக்குது இவனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுடைய மாம்சம் முழுக்க முழுக்க அங்கே தன்னுடைய மொத்தமாக அங்கே அடக்கப்பட்டுருச்சு.
அடக்கம் பண்ணப்பட்டது, செத்து போச்சு. அந்த நிலைமையில் இருந்திருக்கு. மாம்சத்துக்கு எதுவுமே என்ன செய்யப்படலை, தேவையப்படலை, தண்ணியும் தேவைப்படலை, சாப்பாடும் தேவைப்படலை. அப்படின்னா அந்த பாடி எப்படி இருந்திருக்கும்? 40 நாள் அங்கே செத்தவனை போல. இப்போ நீங்கள் போய் பாருங்கள் எசேக்கியேல் புத்தகம் 8 வாசிங்க. 6வது வருஷத்து 6வது மாதம் 5வது தேதியிலே நான் என் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? இவனை உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார்? எசேக்கியேல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. யூதாவின் மூப்பர் முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க. தூக்கிட்டு போயிட்டாரு. வானத்துக்கு பூமிக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரான்? தூக்கிட்டு போயிட்டாரு. இப்போ அவன் பாடி எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல? அவன் உடம்பு அங்கே இருந்து எப்படி இருந்திருக்கும்? செத்தவனை போல் இருந்திருக்கும், படுத்து கிடக்கும். அதனால தான் பல இடத்துல இருக்குது, செத்தவனை போல் கிடத்தேன். இப்போ நான் உபவாசம் பண்ணும்போது மோசேயுடைய உடம்பு எப்படி இருந்திருக்கும்? இரவும் பகலும் 40 நாள் செத்தவனை போல். அதனால தான் அதுக்கு என்ன தேவைப்படலை? தண்ணி தேவைப்படலை, சாப்பாடு தேவைப்படலை. ஒரு சாதாரணமான ஜீவனோடு கூட இருக்கிறவனுக்கு எதது தேவையோ எதுவும் அவனுக்கு தேவைப்படலை. காரணம், அந்த இடத்துல எப்படி இருக்கிறான்? செத்தவனை போல. அந்த சரீரம் முழுக்க முழுக்க 100% கண்ட்ரோல்டு பை காட், எதுவுமே தேவைப்படலை. அப்படி இருக்கும்போது யோசித்து பாருங்கள், அவனுக்கு கீழே நடக்கிற ஏதாவது தெரியுமா? கீழே என்ன நடந்துட்டுருக்குது? இஸ்ரவேலர் உட்காந்து எல்லாத்தையும் தங்களை கெடுத்து கொண்டார்கள்னு இருக்கேன். ஆட்டம் போடுறான், பாட்டம் போடுறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ கீழே போ, ஜனங்கள் தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். இவனுக்கு எதுவுமே தெரில. பாருங்கள், இது தான் நீங்கள் உபவாசம் இருக்கிற மெத்தட். நீ தேவனோடு கூட ரூம்குள்ளே போயிட்டீன்னா உனக்கும் தேவனுக்குமான தொடர்பு வந்து ஒரு லெவலுக்கு மேலே எப்படி போயிடும் அப்படின்னா, உன் மாம்சம் முழுவதுமாக கண்ட்ரோல்டு பை காட். அங்கே என்ன நடக்குது, பக்கத்தில் என்ன நடக்குது, என்ன சவுண்டு கேட்குது, எதுவும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அப்படியே தேவனுக்குள்ளே முழுவதுமாக ஆவிக்குள்ளாகி இருப்பீங்க. அதனால தான் அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. மூப்பர்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறான், ஆண்டவர் தலைமையில் பிடிச்சி போயிட்டார், தூக்கிட்டு போயிட்டார். அவ்வளோதான் அவனுக்கு தெரியுது. அதோடு அவர் கூட்டு போகிற தரிசனம், உபவாசம் பண்ணும் போது இப்படி தான் இருக்கணுமாமா. நான் உடனே இன்றைக்கி நாளைக்கு இது ஆரம்பிச்சிடும் நான் சொல்லலை. இந்த லெவலுக்கெலாம் நம்ம வரணும். இதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கணும். இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார் இல்லையா? நம்முடைய சிந்தனையை எவ்வளோ கேவலமாக மாற்றி, உன்னை வீடு கேளு, காரு கேளு, இதை கேளு, அதை கேளு, உன்னை பூமியிலேயே யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் இதெல்லாம் யோசிச்சிட்டே இருங்க. மேலானவைகளையே கீழானவைகள் தானாய் வரும், அதனதன் காலத்தில் வந்துடும் தானாக. எப்படிங்க வரும்? எப்படியும் வரும், ஆண்டவர் கொடுத்துருவார். யோசிச்சு பாருங்கள். அப்படியே 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் போய் உட்காந்துருக்குறான். உட்காந்து புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அவனை சுற்றி கீழே என்ன நடக்குது அவனுக்கு தெரியவும் இல்லை. ஒரு இடத்துல சொல்லுவார் பவுல், சொல்லுவார், நான் ஆவியில் இருந்தேனா மாம்சத்தில் இருந்தேனா அறியேன். பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் பவுல். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவருக்கு தெரியல, நான் எப்படி இருக்கிறேன், ஆவியில் இருந்தேனா மாம்சத்தில் இருந்தேனா. அப்போ அவர் பாடி இங்கே எப்படி இருந்திருக்கும்? கீழே செத்தவனை போல. இந்த செத்த நிலைமைக்கு உங்களுடைய சரீரம் வரும்பொழுது உங்களை சுற்றி நடக்கிற எதுவும் உங்களுக்கு தெரியாது. பக்கத்து வீட்டில் தீஞ்சாலும் தெரியாது, உங்கள் வீட்டில் கதவு மூடினாலும் தெரியாது, எதுவும் தெரியாது. நீங்கள் தேவனோடு கூட இருப்பீர்கள். இதுதான் உபவாசம். ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார் பாருங்களேன், 3வது வசனத்தில், நீங்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளில் உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் மிஸ் பண்ணாமல் செய்கிறீங்க. ஒரு வேலை கூட மிஸ் பண்ணுறதில்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 4 தடவை சொல்லிவிடுவோம், இன்றைக்கி ஃபாஸ்டிங். எவனாவது வம்புக்குன்னா கேட்பான், சாப்பிட்றீங்களா? இல்லை, ரொம்ப தாழ்மையாக வேற, இன்றைக்கி நாங்கள் ஃபாஸ்டிங். எங்கே போயிருப்போம்? சைன் வாங்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு போயிருப்போம். அவர்கிட்ட சொல்லுவோம், இன்றைக்கி நாங்கள் என்ன வறுக்கிறோம், ஃபாஸ்டிங். அதுக்கு பேர் பட்டினி. அதுக்கு பேர் என்னது? பட்டினி. எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அந்த செய்யறதுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் என்ன கிடையாது? ஃபாஸ்டிங் கிடையாது. அதுக்கு நீங்கள் சாப்பிட்டு இருங்க, இல்லைன்னா உடம்பு குறைக்கிறதுக்கு பட்னி இருங்க, உபவாசம்னு சொல்லாதீங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, எங்களுக்கு நேரமே கிடைக்கல. நேரம் கிடைக்கும் போது இருங்க. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இருங்க, நேரத்தை ஏற்படுத்துங்க.
ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்குதா? சரி, ஓகே, ரைட். அன்றைக்கி முழுக்க என்ன இருக்கலாம்? ஃபாஸ்டிங் இருக்கலாம், தப்பே கிடையாது. காலைல ஆராதனைக்கு வந்துடலாம், இங்கேயே சர்ச்சிலேயே தங்கியிருக்கலாம், சாயங்காலம் ஆராதனையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போகலாம். கணக்கு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் வந்திருக்கோம். ஆனால் அன்றைக்கி இருக்க முடியாது, ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம மட்டன் சாப்பிட்றோம். மற்ற நாளில் நமக்கு ஓகே, ஏன்னா அன்றைக்கி வெஜிடேரியன் டே. சண்டே ஒரு நாள் தான் நமக்கு என்ன டே? ஆமாம், ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், கட்டாயமாய் வேலை செய்கிறீர்கள். எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு, மொத்த வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு, அன்னைக்கு போய் ஆஃபீஸ் போக வேண்டியது போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்துருப்பான், அதில் வேறு முகத்தை சோகமாக வச்சுருப்பான். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பிறகு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஃபாஸ்டிங். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ உபவாசம் இருக்கும்போது எப்படி இருக்கணுமா? நல்ல எண்ணெய் பூசி, தலையை வாரி, நல்ல நீட்டாக பிரிஸ்காக இருக்கணுமா? உன்னை பார்த்தவெல்லாம் உன்னை பரிதாபமாக பச்சாதாபமாக கேட்கக்கூடாது. நம்மால் கேட்கணுன்னே முகத்தை வச்சுருப்பான். அது வரைக்கும் நல்லதாக வருவா கிட்ட வந்தோடனே, ஏன்னா மகிமையில் மேலே போய்கிட்டு இருக்கிறான். நம்ம என்ன பிரதர் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கீங்க, ஃபாஸ்டிங். காலையிலேருந்து ஃபாஸ்டிங், 1 மணி நேரம் தான் ஆயிருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நீ கட்டாயமாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு, அடுத்தவனுக்கு தெரிகிற மாதிரி காண்பிச்சுக்கிட்டு, போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு, இன்று உபவாச ஜபத்துக்கு செய்தி கொடுக்க வரும் போதகரை வருக வருக என்று வரவேற்கிறோம். ப்ரேயரே யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? ப்ரேயர். போட்டு விட்டுறான் வாட்ஸ்அப்பில், இன்று உபவாச ஜெபம். நாம் எல்லோரும் கூடி வந்து தேவனை என்ன செய்வோம்? ஆராதிப்போம். நீ உபவாசம் இரு, என்ன பண்ணு, கதவை சாத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் இரு, அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் உபவாசம். அடித்து போஸ்ட் அடித்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, ஊருக்கே தெரிகிற மாதிரி ஜபத்தோடைய கான்செப்ட். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சரியாயிருச்சு. ஆண்டவர் சொன்னது தப்பாக போச்சு. ஆண்டவர் யாருக்கும் தெரியாமல் ஜெபம் பண்ணுங்கிறாரு. எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஜெபம் பண்ணுறது தான் இப்போ என்னவா போச்சு? ஜெபம். ஊருக்கே தெரியணும், உலகத்துக்கே தெரியணும். இப்போ நீங்கள் அதை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. இல்லைங்க, வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, கதவை மூடிக்கிட்டு அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு, யாருக்கும் தெரியாமல் ஜெபம் பண்ணு, உபவாசம் இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் ஜெபம் பண்ணு, போஸ்டர்லாம் போடாத. அது அந்த காலம், இப்போ அப்படி இல்லை. ஜெபத்தோடைய கான்செப்டே போயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உபவாசம் இருக்கும்போது எப்படி இருக்கணும்? மலைக்கு மேலே போய் மோசே இருக்கிறானா செத்துட்டானான்னு கூட தெரியாதாம்மா. அப்படி இருப்பான் ஃபாஸ்டிங்கு, காணாமலே போயிட்டான் 40 நாள் இரவும் பகலும். சரி, எதுக்கு ஜெபம் பண்ணாம? அதான் அடுத்த கேள்வி. எதுக்கு ஜெபம் பண்ணா? வாசிங்க அதே வசனம், 34:28-29 வாசிங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி உடன்படிக்கையை வாங்கிறதுக்கு தான் 40 நாள் தங்கி இருக்கிறான். எத்தனை கற்பனை? 10 கற்பனை. எவ்வளோ நேரத்தில் சொல்லுவீங்க? எவ்வளோ நேரத்தில் சொல்லலாம்? 30 செகண்ட்ஸ் மேக்சிமம், 1 நிமிஷம். இந்த 1 நிமிஷத்தை கர்த்தர்கிட்ட வாங்கிறதுக்கு அவன் எவ்வளோ நாள் தங்கியிருக்கான்? 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் தங்கியிருக்கிறான் அவன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் 40 நாள் போய் போய் மொத்த கற்பனையும் வாங்கிட்டு வந்தான். ஆனால் முதல்ல 2 பலகையை வாங்கிறதுக்கு அவன் எத்தனை நாள் தங்கியிருக்கிறான்? 40 நாள். இந்த 40 நாள் தங்கியிருந்து அவனுக்கு கிடைச்சது என்னது? 10 கற்பனை. உங்கள் நம்ம பாஷையில் சொன்னோம்னா 1 நிமிஷம் கர்த்தர் பேசியிருக்கிறார். 1 நிமிஷம் எழுதி கொடுத்துருக்கிறார், அதை எழுதிட்டு வந்தான். இதை எழுதுறதுக்கு இந்த ஒரு நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் லிட்ரலாக சொல்கிறேன், ஒரு நிமிஷம் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு அவன் எவ்வளோ நேரம் தங்க வேண்டியிருக்குது? 40 நாள் தங்க வேண்டியிருக்குது. யோசிச்சு பாருங்கள். அப்போது ஆண்டவர் 5 புக்கு பேசியிருக்கிறார் அவங்ககிட்ட. ஆதியாகமத்திலேருந்து உபாகம் வரைக்கும் பேசியிருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் போய் வசனம் சொல்லுது, நான் 40 நாள் பூசியாமலும் குடியாமலும் காத்திருந்தேன். அவன் ஒரு ட்ரிப்பு மட்டும் போடலை, எத்தனையோ ட்ரிப்பு மேலே போயிட்டு வந்திருக்கிறான். 40 நாள். அதை விட பெரிய விஷயம் மோசேகிட்ட என்ன தெரியுமா? மோசே மேலே வா அப்படின்னு உடனே உடனே பொறுப்பிட்டு மேலே போவான். ஏங்க இதில் என்ன பெரிய விஷயம்? மிச்ச யாரை வேணால் கூப்பிடுங்க, முந்துனாலே சொல்லுவார், நாளைக்கு சுத்திகரிப்பு பண்ண சொல்லு அவனுங்களை நாளைக்கு ரெடியாக இருக்க சொல்லு, நாளைக்கு நான் அவங்க கூட பேச போகிறேன் பாரு. நாளைக்கு பேசுகிறதுக்கு இன்றைக்கே என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? இவனுங்களுக்கு சுத்திகரிப்பு செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் மோசேகிட்ட அந்த வேலையே இல்லை, வானா மேலே போவான். ஏன்னா அவன் எப்போவுமே சுத்திகரித்து ரெடியாக இருந்தான்.
எப்பவுமே தேவனை சந்திக்கிறதுக்கு அவன் ரெடி. கம்யூனியனை கையில் கொடுத்தா வாயில் இன்றைக்கி போடுறதுக்கு நேற்று ஆயத்தை கூட்டம் வைக்கிறோம் இல்லையா. கம்யூனியன் இன்றைக்கி நம்ம எடுக்கணும், அதுக்கு நம்ம முந்தினால் என்ன பண்ணுறாங்க பல சர்ச்சில் ஆயத்தை கூட்டம். ஏன் இன்றைக்கி சுத்திகரிப்பு பண்ணால் தான் ஏன் நாளைக்கு அதை சாப்பிட முடியும். ஏன்னா நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் மோசே மாதிரி கிடையாது. மோசேக்கிட்ட அப்படி இல்லை. மோசேவை எப்போ கூப்பிட்டோம் மோசே வா அப்படின்னா மோசே என்ன பண்ணுவான், மேலே ஏறி போவான். எப்பொழுதும் சுத்திகரித்து காத்திருக்கிறான். காத்திருந்து 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் உட்காந்து அவன் வாங்கிட்டு வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா 10 கற்பனை. 10 லைனை வாங்கிறதுக்கு 40 நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்குது. இதுதான் கர்த்தரிடத்துலேருந்து வாங்கிறது உபவாசம் பண்ணி. ஆனால் அந்த 10 கற்பனை இருக்குது, அது இன்னைய வரைக்கும் இருக்குது, 4000 வருஷமாக இருக்குது. அந்த 40 நாளுக்கான பவர் அது தான். நீ எதுக்கு உபவாசம் இருக்கிற, வேலை பார்த்துக்கிட்டே சாம்பார் வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டே எங்கேயாவது போனேன்னே அவங்க சாப்பிடுவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க, இல்லை இல்லை டீ போதும், ஏன் ஃபாஸ்டிங். எப்போ நீ எப்படி கற்பனையை வாங்குவ, எப்படி தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சத்தம் கேட்கும், எப்போ கர்த்தருடைய அந்த வார்த்தை வரும். இந்த 10 கற்பனை தாங்க, ஆனால் உலகத்துக்கே 2000 வருஷம் அதான் கற்பனை. இயேசு வர்ற வரைக்கும் அதான் கற்பனை. இப்போ இல்லையா, இப்போ இருக்கு இயேசு சொல்கிறாரு அதையும் விடாதிருக்கணும், இதையும் நீங்கள் செய்யணும். இப்போ நியாயப்பிரமாணம் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய மறைபொருள் இருக்குது, ஆசாரிப்பு கூடாரம் இருக்குது, பலி இருக்குது, பண்டிகைகள் இருக்குது, அந்த பண்டிகையுடைய உண்மைத்தன்மை வெளியே இருக்குது. ஸோ நமக்கு பழைய ஏற்பாடும் தேவைப்படுது. ஆனால் இதை வாங்குவதற்கு மோசே பட்ட பாடு, இரவும் பகலும் 40 நாள் எங்கே இருந்தாராம், தேவ சமூகத்தில் காத்திருந்தார். அப்படி காத்திருக்கிறவனுக்கு தான் இப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை கிடைக்கும், தேவனிடத்துலேருந்து மகத்துவம் உள்ள வெளிப்பாடு கிடைக்கும். நீ போய் உட்கார்றதை எதுக்கு தான் உட்கார்றீங்க, தேவ சமூகத்தில் உட்கார்ற மெத்தடே தப்பு, இருக்கிற மெத்தடும் தப்பு. அதையும் தாண்டி முடிச்சுட்டு வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தீங்க, ஆண்டவர்கிட்ட ஆள் ஆளுக்கு ஒரு விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்தை தூக்கிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கீங்க. அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு நான் இன்னைக்கு உபவாசத்தோடு ஜெபம் பண்ணா கர்த்தர் எனக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கீங்க அதானே. ஆனால் மோசே ஒரு நாள் கூட மலைக்கு மேலே போகும்போது அவன் குடும்பத்துக்காகவோ அவனுடைய தேவைகளுக்காகவோ ஒரு நாளை மலைக்கு மேலே அவன் போனதே கிடையாது. ஏதாவது இஸ்ரவேலுக்கு பிரச்சனை வந்தால் மேலே போய் நிற்பான், ஆண்டவர்கிட்ட போய் வார்த்தையை வாங்கிறதுக்கு, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தை கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போது 2-3 வகையான வார்த்தை உங்களுக்கு உண்டு. ஒன்று, இப்போ நாங்கள் இங்கே செய்தி கொடுக்குறோம், இதை நீங்கள் கேட்குறீங்க. கேட்கும் போது கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. இது ஒரு வகையான கர்த்தருடைய வார்த்தை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள், புரியுதா, கர்த்தர் உங்கள் மூலமாக பேசுகிறார், இது ஒரு வார்த்தை. ஆனால் இன்னொன்று இருக்குது, நீங்கள் தனித்து போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார், அதுதான் வெளிப்பாடு, புரியுதா உங்களுக்கு. பரிசுத்தாவியை பெற்றபோது யோவான் எழுதினது சுவிசேஷம், ஆவிக்குள்ளாகி யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எழுதினது வெளிப்படுத்தின விசேஷம். சுவிசேஷம் இன்னும் 3 இருக்கு, புரியுதா, இன்னும் 3 சுவிசேஷம் இருக்கு. லூக்கா எழுதினது இருக்கு, மார்க் எழுதினது இருக்குது, மத்தேயு எழுதினது இருக்குது, யோவான் எழுதினதும் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாமே ஆவியில் நிரம்பி எழுப்புனாங்க. ஆனால் இந்த 4 பேரில் ஆவிக்குள்ளானவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் மட்டும்தான். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அநேகருடைய வெளிப்பாடுகள்னு தனியாக புக்கு இல்லை. ஏன்னா ஆவிக்குள்ளாகிறவனுக்கு தான் அது உண்டு. அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வரணும்னா நீ தனியாக போய் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், உபவாசித்து காத்திருக்கணும், கர்த்தரிடத்திலேருந்து வெளிப்பாடை பெறணும். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன், இனி சம்பவிக்க போகிறவர்களை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இன்னைக்கு நம்ம எதுக்காக உபவாசம் இருக்கிறோம், எதுக்காக காத்திருக்கிறோம், எதுக்கு செய்திக்காக வந்திருக்கிறோம்? 10-11 இருக்கக்கூடாது. எப்பவுமே நான் எப்பவும் சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் யூனிக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எல்லா விசுவாசி மாதிரி நீங்களும் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிடவே இல்லை.
உங்களது எல்லாமே வித்தியாசம். உங்கள் முகம் வித்தியாசம், உங்கள் குரல் வித்தியாசம், நான் சொல்ல புரியுதா, உங்கள் கைரேக வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம். அப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் எப்படி தான் இருக்கும், வித்தியாசமாக தான் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும், எனக்கு என்ன வச்சுருக்கீங்க, என் லைஃப் என்ன, என்னுடைய பிளான் என்ன. எல்லோரும் டீச்சர் இருக்காங்க, என்னையும் டீச்சராக வச்சுருக்கிற ஆண்டவர். எல்லாரும் தீர்க்கதரிசி, நானும் ஒரு தீர்க்கதரிசி, இப்படி இல்லை. எல்லா தீர்க்கதரிசி இருப்பாங்க, எலியா தனியாக நிற்பான், அவனும் தீர்க்கதரிசி தான், ஆனால் இவங்கள மாதிரி அவன் இல்லை. பாகால் தீர்க்கதரிசி வேறு, கெபிக்குள் இருந்த தீர்க்கதரிசி வேறு, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வேறு, ஆனால் எலியா என்பவன் வேறு. யூனிக், தனி. இது எப்போ வரும், நீ அவனை போல தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணணும், 3.5 வருஷம் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நான் எலியா, யாக்கோபு புத்தகம் சொல்லுது, அந்த ப்ரேயர், உன்னோட ப்ரேயர் யூனிக்காக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பாரு, வெளிப்பாடுகளை கொடுப்பார். வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம்தான் ப்ரேயர். அதாவது நான் எனக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தனை சொல்லி கொடுத்த காரியத்தில் ஒன்று, நீ ஒரு ட்ரிப்பை தேவ சமூகத்துக்கு போயிட்டு வரும்போது ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா, ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், நீ வாசித்த வசனத்தில் ஒரு வெளிப்பாடு, அன்னைக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, டெய்லி போயிட்டு வரீங்க, உங்கள் அம்மா கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு, எதுக்கு, உங்கள் பதில் என்ன, ஆ சும்மா தான், ஆக்சுவலாக உண்மையாக நம்ம எப்படி தான் போயிட்டு வந்தோம், சும்மா தான் போனோம். ஆனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கோ ஒரு டாக்டரையோ பார்த்துட்டு வரீங்க, இப்போ கேட்குறாங்க எங்கே போயிட்டு வர, டாக்டரை பார்த்துட்டு வரேன், எதுக்கு, சும்மா தான், சொல்ல முடியுமா, பார்த்தேன் எட்டி பார்த்தேன், ஆளே இல்லாமல் சும்மா உட்காந்துருந்தார், என்ன டாக்டர் ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசிகிட்ருப்போமா, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை நான் பார்க்க போனேன். இப்போ நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து அந்த டாக்டரை திருப்பி பார்த்துட்டு வரீங்க, வரும்போது அவங்க என்ன கேட்பாங்க, வெளியே பார்த்தவங்க என்ன சும்மா பார்த்துட்டு வரியான்னு கேட்பாங்களா, என்ன சரியாயிடுச்சா, திருப்பியும் டாக்டர்கிட்ட போயிட்டு வரியே. அப்போ அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வர்றதுக்கும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. நான் போயிட்டு வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு, நான் போயிட்டு வரும்போது ஒரு மாற்றம், நான் போயிட்டு வரும்போது வர்றதில் ஒரு அந்த நான் அவரை சந்திச்சுட்டு வர்றதில் ஏதோ ஒன்று இருக்கணும். சும்மா போயிட்டு வரக்கூடாது. டெய்லி தேவ சமூகம் கேட்பாங்க, காலைல 10:00 to 11:00 என் ப்ரேயர் டைம், கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணிடுவோம். ப்ரைஸ் காட், ஜாயின் பண்ணிட்டீங்களா, ஜாயின் பண்ணோம், என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னா போனேன், ஜாயின் பண்ணேன், அப்புறம் வந்துட்டேன். எத்தனை வருஷமா, 10 வருஷமா மிஸ் பண்ணவே மாட்டேன். அதில் ஒரு பெருமை நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஒரு அனுபவம் உண்டு, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கிட்ட ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஒவ்வொரு நாள் காலையிலையும் கிருபை அல்ல, ஒவ்வொரு நாள் காலையிலும் புது கிருபை, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது. நேத்திய கிருபை இன்னைக்கு இல்லை, நேத்தைய மன்னா இன்னைக்கு இல்லை, நேத்தைய அபிஷேகம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு உள்ள அபிஷேகத்தை விட அபிஷேகம் நாளைக்கு வேற இன்னும் அதிகமாக இருக்கணும். அதை நீ முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ தான் நீ வளர 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 தேவ சமூகத்தில் போகும்போது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். அவ்வளோதான், உன்னை பார்த்தாலே கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்கணும். மற்றவனை கிட்ட வராதங்கிற ஆண்டவர் மோசைய போவாதங்கிறாரு, மற்றவனை கிட்ட வராதங்கிறாரு, தொற்றாத செத்து போயிடுவேன், கிட்ட வராத. இவன் சொல்கிறான், கோடு போட்டுட்டான் ஆண்டவரே, ஒரு பயிலும் வரமாட்டான், நீ திருப்பி போய் கீழே சொல்லிட்டு அவங்ககிட்ட, ஒரு பயிலும் மேலே வரக்கூடாது. ஆனால் மோசை கிட்ட அப்படி அல்ல, மோசை மலை மேலே ஏறிவா, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த உறவு தான் உனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கணும். எவ்வளோ நாள் நீங்கள் மேலைக்கு மேலேயே பார்த்துட்டு, ஆஹா என்ன மகிமை, எப்படி மேகம் இறங்குது, என்ன பாட்டு, என்ன ஆராதனை, ஆராதனைக்கு மிஸ் பண்ணாமல் போயிடணும். ஏன் அந்த பாட்டு இருக்கு பாருங்க, எவ்வளோ நாள் இப்படியே பேசிட்டு இருப்பேன். ஆண்டவர்கிட்ட போய் எப்போ உக்காந்து ஆண்டவர் சொல்லணும், யாக்கோபே உன் கூடாரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லணும், என் பிரியமான புருஷனாகிய தானியலே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன்ப்பா. மோசே வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. என்னைக்கு இந்த ஐக்கியம் வரும், எப்போ நம்ம இந்த வளர்ச்சிக்கு நேராக வருவோம், யோசித்து பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஒரு தேக்க நிலைக்கு வந்துட்டோம், அல்லது நம்மளே ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுட்டோம்.
இதுதான் பெஞ்ச் மார்க். இப்போவும் சொல்கிறேன், வருக வருதோ நீ சாகரியோ, சாகரத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்ச் பை இன்ச்சாவது வளரணும். ஒரு 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 மில்லி செகண்டாவது, ஒரு மில்லி மினிட் என்ன சொல்லுவாங்க, மில்லி மீட்டரா என்ன சொல்லுவாங்க, அந்த அளவுக்காவது உனக்கு என்ன இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும். இதுதான் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட போது எதே அனுபவம் இருந்துச்சோ அதே சேம் அனுபவம், அதே அனுபவம் விசுவாசி, அதே அனுபவம் ஊழியக்காரர், அதே அனுபவத்தில் சர்ச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒரு சூடு இருக்குது, அப்படியே இருக்குது, தண்ணி கொதிக்கல ஆனால் குளிரும் ஆகலை, கத 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 கதன்னு இருக்குது. நீ கேட்டு பாருங்கள், தண்ணி எப்படி இருக்கு, குடிக்கலாம், குடிக்கிற சூட்டில் இருக்குது, அவ்வளோதான். இதுதான் சபையோடைய நிலைமை. ஏன் உபவாசம் இருக்கிறேன் தெரியுமா, நான் ஏதோ மற்றவங்ககிட்ட வந்து வேலை பார்த்துக்கிட்டு, ஏன்னா இந்த வசனத்தின் படி சொல்கிறேன், வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே டெய்லி ருட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிறதுக்கல்ல, நான் உபவாசம் இருக்கிற அன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். நான் உபவாசத்தோடு கூட கீழே வரும்போது நான் கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வருவேன். நான் உபவாசம் இருந்து வரும்போது கர்த்தர் இடத்துல வெளிப்பாடுகளை கட்டளையிடுவார். இதுதான் முதலாவது உபவாசம் இருக்கிறது. ரெண்டாவது, நான் உபவாசம் ஏன் இருக்க வேண்டும், வாசியுங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 4:16-17 வாசியுங்கள். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் குடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நான் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால். நல்ல கவனி, ரெண்டாவது உபவாசம் எதுக்கு, ரெண்டாவது எதுக்கு உபவாசம், நாட்டினுடைய எழுப்புதலுக்கு, ஆத்தும ரட்சிப்புக்கு. ஒரு பெரிய அழிவு காத்திருக்குது. எஸ்தர் காலத்து அழிவை விட மிகப்பெரிய அழிவின் காலத்தில் நம்ம நிற்கிறோம். நம்மளுடைய உபவாசம் எதுக்கு இருக்கு, அற்ப காரியம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், கீழே 4வது வசனம் வாசிங்க, ஏசாயா 58:4, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும். இதுதான் கரெக்டான ஃபாஸ்டிங். இப்போ நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஜோம் பண்ணுங்கள், கேஸ் போட்டாங்க, என்ன கேஸு, எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் இடத்த போட்டு இடத்த இடத்துக்க பார்த்துக்குறாங்க, எப்படியாவது கேஸில் நாங்கள் என்ன பண்ணோம், ஜெயிக்கணும். அதை விட மோசம் அடுத்த இருக்கு பாருங்க, எதுக்காமா, துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கு. இது என்ன குத்துறதுக்கு, கர்த்தர் நொறுக்குவார், கர்த்தர் குத்துவார். இன்னைக்கு நம்முடைய உபவாசம் எதுக்கு இருக்கு, அவ சொல்றா எஸ்தர், என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், நான் செத்தாலும் சாகிறேன், ஆனால் நீங்கள் எதுக்கு உபவாசம் இருக்கீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு, துஷ்ட கையினால் குத்துகிறதற்கு. இதுக்கு தான் நீ இருக்கிற உபவாசம். ஆண்டவர் சொல்ற, இல்லை நீ அதுக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய பிரேயர் அடுத்தவனுடைய அழிவிற்காக அல்ல, அடுத்தவனுடைய வாழ்க்கைக்காக, அடுத்தவனுடைய மீட்புக்காக. இப்போ பாருங்கள், சட்டம் அகைன்ஸ்டாக போயிடுச்சு. சட்டம் அகைன்ஸ்டாக போனவுடனே எஸ்தர் சொல்கிறா, எஸ்தர் கூட அந்த உணர்வு வரல, முருதேக்காய் சொல்கிறான், முருதேக்காய் நீ போய் என்ன செய்ய, எஸ்தர்கிட்ட சொல்லு. உடனே அந்த அம்மா சொல்லுது, இல்லை நான் போனால் செத்து போவேன். அவன் சொல்கிறான், ஊரே சாவுது, நீ மட்டும் பொழைச்சி என்ன பண்ண போகிறேன். இப்போ அவன் சொன்னது அதுதான், சட்டத்தை மீறி நான் போக முடியாது, போகிற யாரும் கொல்லப்பட வேண்டும். அவன் சொல்கிறான், இன்றைக்கி நைட்டு அத்தனை பேர் சாவ போகிறேன், நீ ஒரு ஆள் சாவரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிற, பார்த்துக்க, ஆண்டவர் ஒன்று அதுக்கு தான் அங்கே வச்சுருக்காரு. ஒரு வேளை சில நேரங்களில் கர்த்தர் உங்களையும் என்னையும் சில இடத்துல ஏன் வச்சுருக்கா தெரியுமா, ஜெபிக்கிறதுக்கு தான் வச்சுருக்கிறார். ஒரு சில ஜனங்களுடைய மீட்புக்காக அந்த இடத்துல வச்சுருப்பார். சிலரை கர்த்தர் அதுக்கு தான் வச்சுருப்பார். நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அதாவது எங்களுக்கு ஆஃபீஸில் 2 பேர் இருக்கிறாங்க, ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரியும், கர்த்தர் எங்களை அறியாமலேயே ஒரு பெரிய ப்ரேயர் டீமை உருவாக்கியிருக்கிறார். எங்கேருந்து உருவாக்குனாரு, எப்படி உருவாக்குனாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஊழியத்துக்காக எங்களுக்காக ரெகுலராக ஜாப் பண்ணுற ஒரு டீம் பெருசாக இருக்குது, உலகளாவிய இருக்குது. அதில் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிறாங்க, வயசானவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. 70 வயசு அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, என்னை பார்த்து, நான் டெய்லி காலைல 3 மணிக்கு உனக்காக ஜாப் பண்ணுறேன்னா.
ஒரு ஊழியக்காரமாக சொன்னாங்க, டெய்லி உங்களுக்காக நான் கர்த்தர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஒரு சின்ன குழந்தை சொல்லிச்சு, அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவள் உங்களுக்காக டெய்லி ஜோம் பண்ணாமல் தூங்கவே மாட்டா பிரதர் அப்படின்னு. இதெல்லாம் நாம் உருவாக்குனதே கிடையாது, கர்த்தர் அங்கங்கே உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் யாருக்கோ ஜோம் பண்ணுறதுக்கு கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். நம்ம ப்ரேயரில் கண்டிப்பாக ஒரு சிலர் அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது என்னவா இருக்குது, அவசியமாக இருக்குது. நம்ம ப்ரேயர் நம்ம வழக்குக்கும் நம்ம வாதுக்கும் இல்லை, நமக்கு 1000 பிரச்சனை இருக்குது. நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஜோம் பண்ணி பாருங்கள், உங்கள் பிரச்சனையை கர்த்தர் மாற்றிடுவார். எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோபுவின் புஸ்தகம் சொல்லுது 42 அதிகாரத்தில், யோபுவோடைய நண்பர்கள் வந்து யோபுக்கு விரோதமாக பேசிடுறாங்க. பேசின உடனே கர்த்தர் நண்பர்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என் தாசன், நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நிதானமாய் பேசவில்லை, நீங்கள் போய் யோபுவிடத்தில் சொல்லுங்கள், அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் சொல்லிட்டு கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார்னு இருக்கு. 42:8 வாசிங்க. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோபாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஏன் அவன் முகத்தை பார்க்கிறாரு, ஏன் அவன் முகத்தை பார்க்கிறாரு, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னை இவனை துக்கப்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க, இப்போ அவங்களுடைய நியாய தீர்ப்பு யார் கையில் இருக்குது, யோபுவின் கரத்தில் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் ஜோமன்னா உன்னை நான் விடுதலை ஆக்கிடுவேன். இவன் போய் நேராக கேட்குறான், எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் இப்படி சொன்னார்ன்னு. இப்போ யோபு என்ன பண்ண போகிறான்னு பரலோகமே பார்க்குது. கர்த்தர் பார்த்தாருன்னா என்ன அர்த்தம், பரலோகமே பார்க்குது. பல நேரத்தில் உன்னுடைய ஜபத்துக்கும் என் ஜபத்துக்கும் பரலோகம் பார்த்துக்கிட்டு நிற்கும். இவன் என்ன ஜோம் பண்ண போகிறான், உனக்கும் எனக்கும் வேண்டப்படாதவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சவனும் உன் மனசும் என் மனசும் என்ன செய்யக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. நான் நல்ல ராஜகுமாரத்தியாக இருக்கிறேன், நான் போனால் என்னை கொண்டுடுவாங்க, நான் சேஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறேன். ஆமாம், நீ சேஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற, ஒரு கூட்டம் எப்படி இருக்குது, சாகிற நிலைமையில் இருக்குது. எதுக்கு உன்னை சேஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சாருன்னா, அவன் சாகிற நிலைமையில் இருக்கும்போது அவனுக்காக ஜோம் பண்ணுறதுக்கு தான் கத்தர் உன்னை அங்கே வச்சுருக்கிறார். அதுக்கு தான் கத்தர் அங்கே வச்சுருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஜபம் எப்படி இருக்குது, யாராவது ஒருத்தர் நமக்கு வேண்டப்படாதவனோ அல்லது வேண்டப்பட்டவனோ கஷ்டப்பட்டானா உடனே சந்தோஷம், வேட்டும் ஆகட்டும் ஆகட்டும் நடக்கட்டும், என்ன பண்ணதுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்குது. இல்லைனா யோபு அப்படியே பார்த்து சொல்லியிருக்கணும், பேச்சாடா பேசுனீங்க அடே, இல்லை 30 பேசுனீங்களேடா, மாறி மாறி பேசுனீங்களேடா, ஒருத்தம் விடாமல் கடைசியில் நான் என்ன நிலைமைக்கு வந்துட்டேன்னு தெரியுமா, செத்தா போதுங்கிற நிலைமைக்கு வந்தேன்டா. என் மனைவி ஒரு தடவை தாண்டா என்ன பேசினான், என் மனைவியோட நிறைய நீங்கள் தாண்டா பேசுனீங்க, மரியாதையாக ஓடி போயிருங்க அப்படியே சொன்னான். கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இதுதான் உன் பிரேயருடைய பலன். உனக்கு விரோதமாக, உனக்கு துக்கமாக, உன்னை வேதனைப்படுத்தின அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நண்பர்கள் சுற்றார் உறவினர் எத்தனை பேர் உன்னை துக்கப்படுத்தி இருந்தாலும், அவன் கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்ட உடனே உன் இருதயம் சந்தோஷப்பட்டா உன் சிறையிருப்பு மாறாது. உன் இருதயம் சந்தோஷப்படாமல் அவனுக்காக நீ உண்மையாக ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார், அவன் சிறையிருப்பையும் மாற்றுவார். இதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்றைக்கி நாம் கேள்விப்படுறோமே, உத்தரப்பிரதேசத்தில் இன்னொரு ஊழியக்காரனுடைய சபையை அடிக்கிறாங்க, பீகாரில் கொளுத்துறாங்க, அஸ்ஸாமில் அடிக்கிறாங்க, ராஜஸ்தானில் அப்படி இருக்குது, இங்கே எகிப்தில் வந்து ட்ரோன் ஒட்டு தாக்குறான், நார்த் கொரியாவில் ஜெயிலில் போடுறாங்க, சைனாவில் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சு, இவ்வளோ கேட்குறமே என்றைக்காவது பாரம் வந்துச்சா, இதே இந்தியாவில் பல மாநிலங்களில் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக சட்டம் ஏன் தமிழ்நாட்டிலே போடப்பட்டது, என்றைக்காவது பாரம் வந்துச்சா, ஜெபிக்கணும்னு தோணுச்சா? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம தமிழ்நாடு சேஃப், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க,
நீ அவனுக்கு ஜவமனத்தான் கர்த்தர் இங்கே மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே ஏன் உனக்கு சேஃபான அரசாங்கத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, அங்கே இருக்கிறவனுக்கு நீ ஜோம் பண்ணணும், அங்கே இருக்கிறவனை நீ தாங்கணும். அங்கே இருக்கிறவனுக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு வேதனை வரும்போது நீ ஜோம் பண்ணணும், ஸ்ரீலங்காக்காக மன்றாடணும். நீ அங்கே இருக்கிற சபையும் பார்க்கணும், அங்கே இருக்கிற ஊழியக்காரனும் பாதிக்கப்படுறான். நீ கொடுக்குற கொடுக்கல, ரெண்டாவது நீ கொடுத்து தான் அவன் ஆசீர்வதிக்கப்படணும் அவசியமே இல்லை. கர்த்தரோட வானத்தின் பலகனையை திறந்து ஆசீர்வதிச்சிருவார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது உன் ஜெபம், உன் முகத்தை பார்க்குறாரு. நீ என்ன பண்ணுற, என்ன நடக்குது? இது பழிவாங்குகிற காலம் அல்ல, பழிவாங்குதலை பேசுகிற காலம் அல்ல, இது ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு காலம். கர்த்தர் உன் முகத்தை பார்க்குறாரு, எஸ்தரை பார்க்குறாரு. நீ என்ன பண்ணுற, உன் ஜெபம் எப்படி இருக்கு? உனக்கு வேண்டப்பட்டவன், உன் சொந்தக்காரன், உன் நண்பன், கூட பிறந்தவன் வேதனையாக இருக்கும் போது நீ என்ன நினைக்காத? எவ்வளோ சொன்னங்க ஆண்டவரை பற்றி, கேட்கலை, அனுபவிக்கிறாங்க, அனுபவிக்கட்டும். அதனால தான் அனுபவிக்கிறாங்க. ஆமாம், அவங்க கேட்கலை, அவங்க மனக்கண் குருடாக இருந்துச்சு. இது அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய காலம். இப்போ தான் நீ போய் சொல்லணும். இல்லைன்னா ஏற்கனவே சொன்ன கேட்கலை, அப்போ கேட்கலை, இப்போ சொல்லி கேட்பாங்க. இப்போ அவனுக்கு அன்பு தேவை, இப்போ அவனுக்கு ஆறுதல் தேவை. அன்றைக்கி அவனுக்கு பணம் இருக்கும்போது தெரியாமல் போயிருக்கோம், இன்றைக்கி எதுவுமே இல்லை, இப்போ தெரியும் அவனுக்கு. லீலூயா, நம்ம ஜபத்தை கர்த்தர் ரொம்ப முக்கியமாக பார்க்குறார். கடைசியாக நீங்கள் எதற்காக உபவாசம் இருக்க வேண்டும் வாசிங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 4:2 வாசி. அவர் இரவும் பகலும் 40 உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அடுத்த உபவாசம் எதுக்கு? சாத்தானை ஜெயிக்கணும்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு. நீங்கள் சாத்தானை ஜெயிக்கணும்னா மாம்சத்தில் பலவீனமாகணும், ஆவியில் பலப்படணும். நீ ஆவியில் பலம் இல்லாமல் மாம்சத்தில் பலமாக இருக்கிற வரைக்கும் சாத்தானை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற மனுஷனை ஜெயிக்கணும்னா உலகம் சொல்லிக் கொடுக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாக்ஸிங்கில் நீங்கள் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெஸ்லிங்கில் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரீரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உலகத்தில் உள்ள மனுஷனை ஜெயிக்க முடியும். சரீரம் பலவீனப்பட்டால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஏன்னா சரீரம் பலவீனப்படும் போது உன் ஆவி பலப்படும், உன் ஆத்மா பலப்படும். இன்றைக்கி நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா சாப்பிட்டு நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணால் பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசை வெறும் ஜெபத்தினால் மட்டும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. வாசிங்க 17:21 மத்திய எழுதின சுவிசேஷம் வாசிங்க. சில ஜாதி பிசாசை பற்றி பேசுகிறார். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் சில பிசாசை நீ ஜெயிக்கணும்னா உனக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் இயேசுவின் நாமம் இருந்தாலும் கூட இன்னொரு அடிஷ்னல் டாக்குமெண்ட் தேவைப்படுது. என்னது? உபவாசமும் தேவைப்படுது. ஏன்? உன்னுடைய மாம்சம் பலவீனப்படும் போது பிசாசு பலவீனப்படுகிறான். ஏன்னா நீ மாம்சத்தில் பலவீனமாகும் போது ஆவியில் பலப்படுறீங்க. இதுதான் உலகத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம். உலகத்தை ஜெயிக்கணும்னா மாம்சத்தில் பலப்படணும். உலகத்தைனா நான் சண்டையில் சொல்கிறேன், உலக பிரகாரமாக யுத்தத்தில், பாக்ஸிங்கில், ஃபுட்பாலில், கிரிக்கெட்டில், எதில் வேணால் எடுத்துக்கோங்க, ஸ்போர்ட்ஸில், இராணுவத்தில், எதை ஜெயிக்கணுனாலும் மாம்சம் என்னவாக இருக்கணும், பலமாக இருக்கணும். அப்போ தான் உங்களை எடுக்கவே செய்வான். நீங்கள் கிரிக்கெட்டில் ஃபுட்பாலில் விளையாட போகிறீங்க, 102 ஜுரம், ட்ரிப்ஸ் ஏற்றின பாட்டிலோடு போனால் எடுப்பானா? ஸ்ட்ரெச்சரில் போய் இறங்குறீங்க, எடுப்பானா? எடுக்க மாட்டான். இராணுவத்துக்கு போகிறீங்க, வீல் சேரில் போய் இறங்குறீங்க, இப்போ தான் டிச்சார்ஜ் ஆனேன், நேராக ஆம்புலன்ஸில் இங்கே வந்தால் இறங்குறேன், நான் காஷ்மீரில் போராட விரும்புகிறேன். அவன் சொல்லுவான், முதல்ல ஹாஸ்பிட்டலில் போராடு, முடிச்சுட்டு அப்புறமாவா. நீ இராணுவத்தில், இராணுவம் மட்டும் இல்லை, கிரிக்கெட்டோ விளையாட்டோ அல்லது உலக பிரகாரமான எது வேணால் இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், அதில் நீ ஜெயிக்கணும்னா உன் சரீரம் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் வானமண்டலத்தின் பொல்லாத சேனையையும் அந்தகாரத்தின் லோகாதிபதியையும் நீ வந்து பிசாசையும் ஜெயிக்கணும்னா நீ ஆவியில் பலமாக இருக்கணும். ஆவி பலமாகணும்னா உன் மாம்சம் ஆட்டோமேட்டிக்காக பலவீனப்படும். உன் உபவாசம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உன் கையில் மிகப்பெரியதான ஒரு பவர் கொடுத்துருக்கிறார்.
முழங்கால் போட்டு நீ உபவாசம் இருக்க ஆரம்பிச்சினா பிசாசு நடுங்க ஆரம்பிச்சிடும். பிசாசு இருக்கு பாருங்க, அவன் அவனுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், என்னை பற்றி நல்லா அவனுக்கு தெரியும். சக மனுஷனுக்கு தான் தெரியாது, ஏன் கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, ஆனால் யாருக்கு நல்லா தெரியும்? ஆமாம், நீங்கள் போன உடனே பிசாசில் ஐயோ வந்துட்டான் வந்துட்டான் அப்படின்ன உடனே நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. என்னை பார்த்து என்ன பயம், நான் போன உடனே பிசாசு பயப்படுகிறது அப்படின்னு நீங்கள் நினச்ச உடனே அவன் நினைப்பான் பையன் விழுந்துட்டான். நான் சொல்கிறது புரியுதா? ஏதாவது புரியலையா? சாதாரணமாக நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களை பார்த்த உடனே பிசாசு நடுங்குற மாதிரி செய்யும். ஐயோ உன்னை பார்த்தா பயமாக இருக்குது, அக்கினி எரியுது, நீ வந்து நின்னா ஒரு மாதிரி இருக்குது, போயிடு போயிடுன்னொடனே நீங்கள் போ அப்படின்னு அவன் நினைப்பான். பையனுக்கு உள்ள பெருமை வந்துருச்சு. அதுக்கு தான் அவன் சொன்னான், உங்களை பார்த்தா அவன் ஏன் பயப்பட போகிறான், நீங்கள் என்ன பெரிய இது, நம்ம என்ன பெரிய இது. அவன் எதை பார்த்து பயப்படுவான் தெரியுமா? உன்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை பார்த்து தான் அவன் பயப்படுவான். உன் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அவனுக்கு நல்லா தெரியும், புரியுதா? நீங்கள் புகழுக்கு விழுற ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக சொல்லுவான். எதுக்கு சொல்கிறேன், பிசாசு நம்மளை என்ன செய்யணும்னா வச்சு விளையாடும். அதுக்கிட்ட இருக்கிற பெரிய ட்ரிக்கில் ஒன்று என்ன அப்படின்னா, உங்களை புகழ்ந்து உங்களை பெரியாளாக்கி விட்ற மாதிரி காட்டி விட்டுறோம், புரியுதா? நீங்கள் யார் நான் யாருன்னு நல்லாவே நமக்கே தெரியும். பிசாசை விரட்டுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஜெய்ஜாண்டிக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய நாமமும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கரெக்டாக இருந்தால் பிசாசை விரட்ட முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் ப்ரேயர் லைஃப்ல நீ கரெக்டாக இரு, எந்த பிசாசையும் விரட்டலாம். நல்ல ஜபத்தில் இரு, பிசாசை விரட்ட முடியும். டெலிவரன்ஸ், உனக்கு விடுதலை வேணும்னா கண்டிப்பாக உபவாசம் அவசியம். இன்றைக்கி ஒரு உபவாசம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பிசாசு எவ்வளோ தந்திரமாக சொல்கிறான் பாருங்களேன், நீங்கள் ஜோம் பண்ண வேண்டாம், பைபிள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் வந்து உபவாசம் இருக்க வேண்டாம், கத்தர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இல்லை, ஆண்டவரே இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறாருன்னா, சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும். பிசாசு இன்னும் என்ன ஆகலை, பாதப்படி ஆகலை, அவன் இன்னும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஆயிடவர் சரசாட்சி வரைக்கும் அவன் போராடிக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், அது வரைக்கும் ஜபம் கண்டிப்பாக அவசியம். உங்கள் உபவாசம் எதற்காக நீங்கள் இருக்க வேண்டும்? முதலாவது தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு. ரெண்டாவது நீங்கள் எதுக்கு உபவாசம் இருக்கணும்? ஆபத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக. மூன்றாவது நம்ம எதுக்கு உபவாசம் இருக்கணும்? பிசாசினிலிருந்து ஜனங்களையும் நாமும் விடுதலையாவதற்காக, பிசாசை ஜெயிப்பதற்காக ஜபம் கண்டிப்பாக அவசியம். அதுவும் உபவாச ஜபம் மிக மிக அவசியம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:6-7 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். இப்போ அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகார பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எதுக்கு நீ சாப்பிடாம இருக்க தெரியுமா? அந்த சாப்பாடை இன்னொருத்தனுக்கு தரத்துக்கு. 40 நாள் நீங்க சாப்பிடாம இருந்தா 40 நாள் சாப்பாடு யாருக்கு? இன்னொருத்தனுக்கு, எளியவனுக்கு, இல்லாதவனை நினைக்கணும். இந்த டோட்டல் பைபிள்லையுமேங்க தேவனை நீங்கள் ஈஸியாக ஷார்ட்கட்டுன்னு நான் சொல்லுவேன். அதை ஈஸியாக ஆண்டவர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கும் சரி, ஆண்டவரை குளிர பண்ணுறதுக்கும் சரி, ஈஸியாக ஒரு வழி இருக்குன்னா இது 2 வசனம்தான். ஆண்டவரே உன்னை ஏன் ஆசீர்வச்சிருக்கிறன்னா, ஆசீர்வாதம் இல்லாதவங்களுக்கு நடுவில் உன்னை ஆசீர்வச்சிருப்பார். எதுக்குன்னா அவனை ஆசீர்வதிக்கும்படிக்கு, புரியுதுங்களா? ஒரு ஏரியாவில் ஒரு ரேஷன் கடையை வச்சுருப்பாங்க, எதுக்குன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஒரு விசுவாசியை கதர் ஆசீர்வாதமாக ஒரு இடத்துல வெறும் ஏழைகள் மத்தியில் ஏன் வச்சுருக்கிறாருன்னா, அந்த மொத்த ஏழைகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. உனக்கு ஆண்டர் கொடுத்து உன்னை டிஸ்ட்ரிபியூட் பண்ண விடுவார். நீ எப்போ அதை கொடுக்காமல் சேர்த்து வச்சுக்கிறியோ உன் உபவாசம் வேஸ்ட், உங்கள் ப்ரேயர் வேஸ்ட். நீங்கள் கொடுக்குறீங்கள அதுதான் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். இது எப்படிங்க உபவாசம் ஆகும்? இது எந்த லெவல்னு பாருங்கள். நீங்கள் அவனுக்கு கொடுத்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு என்ன இல்லை? இப்போ உங்களுக்கு என்ன இல்லை? சாப்பிட இல்லை. இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சாப்பாடு இல்லாமல் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உபவாசம்.
இந்த உபவாசம் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். ஐயோ எனக்கு சாப்பாடு இல்லை, எல்லாம் உனக்கும் கொடுத்துட்டேன். உலகம் என்ன சொல்லும்? தனக்கு மிஞ்சி தான். இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் எடுத்துக்கொடு, எல்லாருக்கும் எடுத்துக்கொடு. அப்போ எனக்கு இல்லையே, இவனுக்கு இங்கே இருக்கிறத கொடு, உனக்கு நான் பரலோகத்துலேருந்து தருவேன். வரும் பரலோகத்துலேருந்து. சாப்பாடு இல்லைன்னா கண்டிப்பாக உனக்கும் எனக்கும் பரலோகத்துலேருந்து கண்டிப்பாக வரும், குறைவுகள் நிறைவாகும். அதுவும் கர்த்தர் சொன்னார், நீ ஒன்று செஞ்சிட்டினா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காமல் போகவே மாட்டார். வேணும்னு சொல்கிறது பிசாசுடைய வேலை, கொடுன்னு சொல்கிறது கர்த்தருடைய வேலை. சேர்த்து வச்சுக்கோனா பிசாசு, இருக்கிறத கொடுன்னா இயேசு கிறிஸ்து. இந்த இந்த டாக்டரினை வச்சுக்கிட்டே நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர் யார், பிசாசுடைய ஊழியக்காரர் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உனக்கு வேணுன்றதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னா அது தேவன் சொல்கிறதில்ல. உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் தேவன் சொன்னது. அல்லேலூயா. நம்ம ஜெபமண போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். தேவனுக்கு உகந்த உபவாசத்தை நாம் இனி ஏறெடுக்க போகிறோம். தேவனுக்கு உகந்த ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். ஜபம் இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடையாது. உன் முழங்கால் படியிடும் போதெல்லாம் பரலோகம் உன்னை கண்ணோக்குகிறது. நீ உபவாசம் பண்ணும் போதெல்லாம், தேவ சமூகத்தில் உன் மாம்சத்தை ஒடுக்கும் போதெல்லாம், நீ கண்ணீரோடு கூட காத்திருக்கும் போதெல்லாம், நீ எதுக்காக காத்திருக்கிறேன்னு கர்த்தர் பார்க்குறார். வழக்குக்காகவா, வாதுக்காகவா, துஷ்ட கரத்தினால் குத்துவதற்காகவா, எதுக்காக நீ ஜெபம் பண்ணுற? உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுக்கு வீடு, அவங்களுக்கு ஆஸ்தி, இன்னும் நீ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேருந்தே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. எஸ்தருக்கு எல்லாம் இருக்குது, எஸ்தருக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் எஸ்தருடைய ஜெபம் என்ன தெரியுமா? நான் செத்தாலும் சாவறேன், என் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். தானியேலுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவன் எங்கே உட்காந்துருக்கானா, ராஜாவுடைய வீட்டு கேட்டுக்கிட்ட இருக்கிறான். கொலு மண்டபத்தில் உட்கார்ந்துருந்தான், கிங்ஸ் கேட் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷில். ஆனால் அவனுடைய ஜெபம் என்ன தெரியுமா? என் தேசம் இடிந்து போய் கிடக்குது, என் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, அவங்க விடுதலை ஆகணும். நெகேமியா ராஜாவுடைய கைக்கு அடுத்த இடத்துல நிற்கிறான், பாத்திரத்தை எடுத்து கொடுக்குற இடத்துல. நெகேமியா கேட்டால் என்ன வேணால் ராஜா செய்வார். நெகேமியா கேட்டால் வீடு கொடுப்பாரு, நெகேமியா கேட்டால் நகை கொடுப்பாரு, நெகேமியா கேட்டால் அவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. ஆனால் நெகேமியா என்ன கேட்டான் தெரியுமா? இதெல்லாம் இல்லை ஆண்டவரே, எங்கள் அலங்கங்கள் இடிந்து போய் கிடக்கிறது. பிரிட்டிஷ் கவர்மெண்டில் சார் வைஸ்மேன் ஒரு டாக்டர் இருந்தார். முதல் உலக யுத்தம் ஜெயிப்பதற்கு தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உதவி செய்தார். அவர்கள் யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள். அப்பொழுது ராணி கேட்டாங்க, சார் வைஸ்மேன் உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் கேட்கிறது எதுவோ அது கொடுக்கப்படும். வைஸ்மேன் சொன்னார், எனக்கு எல்லாம் இருக்குது ராணி, என் ஜனங்கள் அகதிகளாக இருக்கிறார்கள், எங்கள் ஜனங்களுக்கு ஒரு வீடு வேண்டும், எங்களுடைய தேசம் எங்களுக்கு வேண்டும். அன்னைக்கு எஸ்தர் கேட்ட அதே விண்ணப்பத்தை சார் வைஸ்மேன் நம்முடைய காலத்தில் கேட்டார். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எல்லாத்தையும். நீ எதுக்கு ஜெபம் பண்ணுற? ஆண்டவர் எனக்கு உனக்கு நல்ல ஒரு வீடு கொடுத்து, பனியிலையும் மழையிலையும் வெயிலையும் நினையாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு நல்ல வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உன் வீட்டு பக்கத்தில் சக விசுவாசி ஓலையில் மழையில் அவன் பிள்ளைகள் நனைஞ்சிக்கிட்டு சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறானே, அவனை நினைப்பதற்கு, அவனை ஜெபிப்பதற்கு. உன் வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்த ஆகாரம், கிச்சன் முழுக்க ஷெல்ஃபில் சாப்பாட்டு பொருள், டேபிள் மேலே சாப்பாட்டு பொருள், நீ ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தேவையான பணம் எல்லாம் ஆண்டவர் ஏன் கொடுத்தார் தெரியுமா? நீ போகிற சபையில் இருக்கிற சக விசுவாசியோடைய பிள்ளை சாப்பிடாமல் உட்காந்துருக்குது. நீ பார்க்குற இடத்துல இருக்கக்கூடியதான எத்தனையோ பிள்ளைகள் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உனக்கு இவ்வளோத்தையும் கொடுத்துருக்கிறார். மிச்சம் மீதி எல்லாம் 10 நாள், 15 நாள், 20 நாளாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக கர்த்தர் கொடுக்கல. கர்த்தர் எது கொடுத்தாருன்னா, உன் பக்கத்தில் சாப்பிடாமல் ஒரு எளியவன் உட்காந்துருக்கிறான், உன் வாசலில் இருக்கிறான், அவனை பார்த்து கொடுப்பதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். நீ உபவாசம் இருக்கிறதுன்றது இது தானாமா? அப்படி தான் வசனம் சொல்லுது. ஏசாய 58:6-7 சொல்லுது, இது அல்லவோ உகந்த உபவாசம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணுங்க.
உலகத்தில் இருந்த மாதிரியே இங்கே இருந்துட்டு வெறும் ஜெர்மனி பைபிள் வாசித்துட்டா மட்டும் நீ ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது. உள்ளுக்குள்ளேயும் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கணும். வெளியே கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறதுல முக்கியமே இல்லை, உள்ளே கிறிஸ்து வாசம் பண்ணணும். உனக்குள்ள இரக்கம் வரணும், எளியவர் மேலே இரக்கம் வரணும், உன் மாம்சம் சாகணும், ஆவி உற்சாகமாகணும், இதெல்லாம் இருந்தால் தான் நீ கிறிஸ்தவன். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், ஒப்பு கொடுப்போமா? உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மியான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இனி உபவாசிக்கும் போது எதற்காக உபவாசிக்க போகிறோம் என்பதை உணர்ந்து உபவாசிக்க கிருபை பாராட்டும். நாங்கள் அப்படி செய்யும் போது எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். ஒவ்வொரு சபையும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபையும் பிசாசை ஜெயிக்கிற சபையாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசியும் எஸ்தரை போல தானியலை போல ஜெபத்தில் ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறட்டும். இப்படி கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.